ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் பவர் ஐபிசி ஊழியமானது தேவ தரிசனத்தின்படியும் தேவ திட்டத்தின்படியும் 1990 செப்டம்பர் திங்கள் 9 ஓலை கூடாரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. சுமார் 10 ஆராதனையில் கலந்து கொண்டார்கள். ஆரம்ப ஊழியங்களில் தேவன் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஜனங்கள் வியாதியிலிருந்தும் பிசாசின் கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெற்றார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினம் சபையிலே கூட்டிச் சேர்த்தார் என்ற வாக்கின்படி தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். 1992 போதகருக்கு திருமணம் நடைபெற்றது. இரண்டு பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1995 ஆகஸ்ட் திங்கள் 13 கூடாரத்தை மாற்றி ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. பாஸ்டர் சம்பந்தம் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மறுபடியும் 1997 ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இட நெருக்கடியின் காரணமாக மறுபடியும் ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்ற வசனத்தின்படி தேவன் சபைகளிலே எழுப்புதலை கட்டளையிட்டார். மறுபடியும் அதாவது 4வது 2012 நவம்பர் திங்கள் 6 சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் முதல் மாடியில் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு ஐபிசி தலைவர் பாஸ்டர் மேத்யூ மற்றும் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஊழியம் வளர்ந்து பெருகியது. பவர் ஐபிசி சபையின் மூலமாக ஏராளமான ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. சிறுவர் ஊழியங்கள் சுமார் 30 இடங்களில் நடைபெறுகிறது. 3வது ஞாயிறு மாலையில் 15 கிராமங்களில் சிறுவர் ஊழியம், ஒவ்வொரு வருடமும் மே மாதம் FGVBS ஊழியம், சிறுவர் மத்தியில் சுமார் 475 சிறுபிள்ளைகளும் 40 ஆசிரியர்களும் பங்கு பெறுகிறார்கள்.
வருடத்திற்கு 3 நாட்கள் கிராமங்களில் FGVBS ஊழியம் சிறுவர்கள் மத்தியில் நடைபெறுகிறது. சுமார் 350 பேர் கலந்து கொள்கிறார்கள். சிறுவர்கள் மத்தியில் தேவன் பலத்த காரியங்களை செய்து வருகிறார். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை கிராம ஊழியம் நடைபெறுகிறது. காலையில் 25 ஆண்களும் மாலையில் 25 பெண்களும் ஊழியம் செய்து வருகிறார்கள். தேவன் 2 சுவிசேஷ வாகனத்தை நமக்கு தந்திருக்கிறார். வருடத்திற்கு 2 தடவை முழு சபையாய் சுமார் 150 பேர் கலந்து கொண்டு கிராமங்களில் ஊழியம் செய்து வருகிறோம். மே மாதம் 2 நாட்கள் ஜபநடை ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. சுமார் 35 பேர் கலந்து கொள்கிறார்கள். ஆண்டுதோறும் பரீட்சை எழுதும் பிள்ளைகளுக்காக சிறப்பு ஜெபம் நடைபெறுகிறது. சுமார் 250 பேர் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறார்கள். வருடந்தோறும் ஆகஸ்ட் மாதம் 12 மணி நேர ஆராதனை நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஞாயிறு தோறும் மாலை 4:30 முதல் 7 மணி வரை 125 பேர் 2 குழுவாக பிரிந்து பல எதிர்ப்பின் மத்தியிலும் ஒவ்வொரு பகுதியாக சுவிசேஷ ஊழியம் செய்து வருகிறோம். வருடந்தோறும் ரைஸ் அப் ஃபார் ஜீசஸ் என்கிற கருப்பொருளின் கீழ் வாலிபர் முகாம் ஒன்று வாலிபர்களால் நடத்தப்படுகிறது. இயேசுக்காக ஓடுங்க, ஆத்துமாக்களை வெல்லுங்க, பரலோகத்தை நிரப்புங்க, நரகத்தை காலியாக்குங்க. இந்த வாலிபர் முகாம் மூலமாக அநேக வாலிப சகோதர சகோதரிகள் எழுப்புதல் அடைந்து ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்று ஜெயஜீவிய வாழ்க்கை அடைகிறதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. வருடத்திற்கு 3 முறை சிறுவர் சிறப்பு ஆராதனை நடைபெறுகிறது. இந்த ஆராதனையை சிறுவர்களே நடத்துகிறார்கள். வாலிப ஆண்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் சிறப்பு ஆராதனை நடைபெறுகிறது. இவ்வாராதனையை இவர்களே நடத்துகிறார்கள். ஆண்டுதோறும் எஸ்தர் பெண்கள் முகாம் நடைபெறுகிறது. திரளான பெண்கள் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். வருடந்தோறும் டிசம்பர் மாதம் அதிகாலையில் திருவசன ஊழியம் நடைபெறுகிறது. எமது சபையின் மூலமாக மிஷினரிகளை தாங்கும் ஊழியம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஜெம்ஸ், ஷாலோம், சத்தியவசனம், யகோவா ரஃபா மற்றும் கிருபையின் ஊழியங்கள் முதலிய மிஷினரி ஊழியங்களை இன்றளவும் தாங்கி வருகிறோம். கிறிஸ்துமஸ் தினத்தன்று
பசியாயிருக்கும் 100 பேருக்கு ஆகாரம் கொடுத்து வருகிறோம். பண்டிகை நாட்களில் 200 பேருக்கு வஸ்திரம் கொடுத்து வருகிறோம். அது மட்டுமல்ல, ஜப ஊழியம், ஜபக்குழு, புதிய ஆத்துமாக்கள் சந்திக்கும் ஊழியம் நடைபெற்று வருகிறது. எமது சபையின் மூலமாக சோட்டையன் தோப்பு, கோட்ஸ் நகர், பிரெயின் நகர் ஆகிய இடங்களில் கிளை ஊழியம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நமது போதகரின் தாய் தகப்பனார், போதகரின் மனைவியின் தாய் தகப்பனார் மற்றும் விசுவாசிகள் பக்கபலமாக ஊழியத்தை செய்து வருகிறார்கள். சுமார் 600 விசுவாசிகளை தேவன் தந்திருக்கிறார். இறையியல் பட்டப்படிப்பை முடித்து ஊழியத்தின் பாதையில் 25 வருடங்கள் தேவன் கடந்து வர உதவி செய்திருக்கிறார். எல்லா கனமும் மகிமையும் தேவனுக்கே உண்டாவதாக.